வணக்கம். இன்னைக்கு நம்ம கரண்ட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கரண்ட்டை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அந்த கரண்ட்டை கண்டுபிடிச்ச உடனே அக்குதல் அழித்தல் என ரெண்டு வகை இருக்கும். எந்த பொருளுக்குமே உண்டு. பொதுவாக ஒரு சாக்லேட்டை நம்ம தயார் பண்ணோம்னா சாக்லேட்டை சாப்பிட்டா அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணால் அந்த பொருளை உடைச்சிட்டோம்னா அது அழிஞ்சிரும் அப்படிங்கிற. அதே மாதிரி மைனஸ் அண்ட் பிளஸ், இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கணித வாயிலான இயல்பு பெயர் அது, மைனஸ் அண்ட் பிளஸ் அப்படிங்கிறது. அப்போ அது கரண்ட்டுக்கு ஏன் அந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக கொண்டு வந்தாங்க? ஏன் கொண்டு வந்தாங்கன்னா கரண்ட்டே முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அந்த கண்டுபிடிச்ச கரண்ட்டை அழிக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அந்த கரண்ட்டை கண்டுபிடிச்சது எப்படின்னா, அது கரண்ட்டை முதல்ல கண்டுபிடிச்ச உடனே அது ஒரு வேதனையை கொடுக்குது, ஒரு சாக்கடிக்குது, வேதனையை கொடுக்குது. அது ஏன் வேதனை கொடுக்குது? அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பலகை மேலே நின்றுட்டு அந்த கரண்ட்டை தொட்டால் நம்மளை சாக்கடிக்கலை, அது தரையில் நாம் நின்றுக்கிட்டு கரண்டை தொட்டால் சாக்கடிக்குது அப்படிங்கிறத, ஒரு வேதனையை கொடுக்குங்கிறத அந்த கரண்ட்டை கண்டுபிடிச்ச அந்த நபர் அதையும் அவர் சொன்னார். அவர் அதையும் அவர் கண்டுபிடிச்சார். இப்போ கரண்டை கண்டுபிடிச்சவர் அதை அழிக்கிறதுக்கும் கண்டுபிடிக்கிறார். எப்படி முதல்ல ஆக்குனா அந்த ஆக்குதலுக்கு ஏற்ற மாதிரி அழித்தலும் இருக்கணும் இல்லையா? அதுதான் வந்து உலக இயல்பு. அது அதே மாதிரி ஆக்குதலை கண்டுபிடித்த அந்த கரண்டை கண்டுபிடித்த அதே நபர் கரண்டை அழிக்கிறதுக்கும் கண்டுபிடிக்கிறார். அப்போ கண்டுபிடிக்க எப்படி கண்டுபிடிக்கார்? அந்த கரண்டில் இருந்து அந்த பூமிக்குள்ள விட்டோம்னா அந்த கரண்ட் அழிந்து விடுகிறது. கரண்டை பிளஸ் ஆகவும் அந்த அழிக்கிறதை மைனஸ் ஆகவும் கொண்டு வந்தாங்க. கணக்கு கணித வாயிலாக கூட்டுதல் பிளஸ், அதை அழித்தது மைனஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பெயரை மைனஸ் பிளஸ் என கொண்டு வந்தாங்க. பிளஸ் என்பது உற்பத்தி பண்ண கரண்ட், மைனஸ் என்பது கரண்டை உற்பத்தி பண்ண கரண்டே அழிக்கிறது மைனஸ். எனவே மைனஸ் பிளஸ் என்று ரெண்டையும் கொண்டு வந்தாங்க. முதல்ல பிளஸ், ரெண்டாவது தான் மைனஸ் கொண்டு வந்தாங்க. முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த கரண்டை கண்டுபிடிச்சி முதல்ல கரண்டை வேதனை பொருளாக தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கரண்டை பூமிக்குள்ள விடும்போது ஒரு மெல்லிய கம்பியா அதை பூமிக்குள்ள விட்டாங்க. அது ஒரு சில பிரைட்னஸ் வெளிச்சம் வந்துட்டு ஒரு செகண்ட்ல கட் ஆயிடுது அந்த கம்பி. அது அந்த வெளிச்சம் வருது, அந்த வெளிச்சத்தை அப்படியே நம்ம வந்து தொடர்ந்து அந்த வெளிச்சத்தை வரவழைக்கிறது எப்படி அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து அந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் பொழுது தான் அந்த பல்பை கண்டுபிடிக்கிறார். எப்படின்னா இந்த கரண்ட்டு அது ஒரு கம்பி மூலமாக பூமிக்கு சென்று விடுகிறது, அது எர்த்தா மாறுகிறது, மைனஸா மாறுகிறது. அதைத்தான் உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த கம்பி எரிஞ்சு போய் ஒரு சில பளிச்சென்று வெளிச்சத்தோடு அது அழிந்து விடுகிறது. இதை தொடர்ந்து இருந்தா எப்படி இருக்குங்கிறத யோசனை பண்ணி திரும்ப திரும்ப அதை என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அதை செய்து பார்க்கும்போது, அதாவது உற்பத்தியான கரண்டை அழிக்கிறதுக்கு அவர் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணும்போது அந்த வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் வந்தவுடன் வெளிச்சத்தை நிர்ணயமா நம்ம நிலைநாட்டணுங்கிறத அவரு அடுத்த ஒரு ஐடியாவுக்கு கொண்டு வர, அப்பதான் அதுல அந்த கம்பி சுருளாக இருக்கிறது. சுருளா இருந்த உடனே இன்னும் கொஞ்சம் நின்று எரிஞ்சு ஆஃப் ஆயிடுது கொண்டு வர. அடுத்து இது எரியறதுக்கு என்ன காரணம், எரிஞ்சு உடனே சாம்பலா போறதுக்கு என்ன காரணங்கிறதையும் கண்டுபிடிக்கிறார். பொதுவா ஒரு ஒரு நெருப்புனா அதுக்கு ஆக்சிஜன் இருந்தாதான் அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த ஆக்சிஜன் மூலமாக தான் அந்த நெருப்பு எரியுது. அப்போ அந்த ஆக்சிஜனை இல்லாமல் பண்ணிட்டோம்னா அந்த நெருப்பு என்ன பண்ணும், எரியாது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கார். அதுக்கப்புறமா அந்த கம்பியை ஒரு பாட்டலுக்குள்ள அடைத்து அந்த பாட்டலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வெளியேற்றுகிறார். அது வெளியேற்றின பிறகு அதுக்குள்ள அந்த ஃபிலமெண்ட் நின்று எரிஞ்சு பளிச்சுன்னு ஆஃப் ஆயிடுது. அப்போ இதுக்கு தேவையான கரண்ட் சரியா ஸ்டேபிளா கொடுத்தோம்னா அந்த கரண்ட் சரியா கொடுக்கும்போது அந்த அந்த பல்பு தொடர்ந்து அந்த வெளிச்சம் எரிஞ்சு வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கு. அந்த அந்த ஃபிலமெண்ட் எரிஞ்சு கட் ஆகாம அது தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு அப்புறமா தான் அதை பல்பா கண்டுபிடிக்க ஒரு வாயிலாக பல்பு கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு உருவ வடிவமாக குடுவையாக கொண்டு வந்து அதற்குள்ளாக பிளம்மெண்டை வைத்து நியூட்ரல் பிளஸ் ஸ்பேஸ், அதாவது மைனஸ் பிளஸை கொடுத்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வெளியேற்றி அதை பிளம்மெண்டை தொடர்ந்து எரிவது போல் அதை கண்டுபிடிச்சு பல்பை கொண்டு வந்தாங்க. முத உலகத்தில் மனிதனுக்கு தேவையான பொருள் எது கண்டுபிடிச்சாங்கன்னா பல்பை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு அப்புறமா தான் அந்த பல்புக்கு ஸ்ப்ரிங்கி போடுற வேலையை தொடர்ந்து பண்ணும்போது அதை அது உள்ளுக்குள்ளேயே, அதாவது காற்றோட்டத்துக்குள்ளே காற்று இல்லாத இடத்துக்குள்ளேயே இருக்கு அந்த அதை நம்ம வந்து காற்று இல்லாத இடத்துல இருக்கிறத
கொஞ்சம் வெளியே வச்சு நம்ம பண்ண ஏன் எரியுதுங்கிறதையும் இன்னொருத்தர் கண்டுபிடிக்கும் போது, அதில் இன்னொருத்தர் அந்த கரண்டை இன்னொருத்தர் பயன்படுத்தி அதை கண்டுபிடிக்கும் போது, ஸ்பிரிங்காக வச்சு பயன்படுத்தும் போது அது இடையில கையை வச்ச சாக்கடிக்கலைங்கிறதையும் அங்கே உணர்றாங்க. ஆஹா, சாக்கடிக்கல. அப்போ என்ன பண்றாங்க, அப்போ ஒரு ஒரு அந்த ஸ்பிரிங்கானது ஒரு இரும்பு துகள்களை இழுத்து கொள்கிறது. கரண்டை மின்னாற்றலை மைனஸ் ஆற்றலாக, அதாவது பிளஸ்ஸை மைனஸாக மாற்றும் போது அது இடையில ஸ்பிரிங்கின் வழியாக ஒரு ஒரு காந்தத் போல அது ஏற்பட்டு ஒரு இரும்பை இழுத்து கொள்கிறது. ஒரு உணர்வை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் ஸ்பிரிங் போல காயில் கண்டுபிடிச்சாங்க. காயில கண்டுபிடிச்சி அந்த காயிலை ஒரு மோட்டராக ஒரு வடிவமாக கொண்டு வந்து அதற்குள்ள இரும்பை கொடுத்தால் அவை சக்னு இழுத்து கொள்கிறது. அதுக்கு பிறகு பேரிங்கி ஒன்று ஒன்றை கண்டுபிடிச்சி அதை சக் 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 சக்குன்னு இழுக்கிற மாதிரி கண்டுபிடிச்சி, ரொட்டேட்டர்ங்கிறத ஒன்று கண்டுபிடிச்சி அதை சுழலும் வகையில் அதை அமைக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் மோட்டார் என்னும் ஒரு ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிறது உலக ரீதியான ஒரு விஷயம் அது. இப்போ இந்த காலப்போக்கில் இந்த கரண்டை கவச்சு பல மெட்டீரியல்ஸ்கள், ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இன்னைக்கு கரண்டு இல்லாத எந்த பொருளுமே கிடையாதுங்க. ஒரு ஒரு இரும்பை உருக்கணுனாலும் கரண்ட் தேவைப்படுதுங்க. அந்த உருக்கின இரும்பை வேற ஒரு பொருளாக மாற்றினாலும் கரண்ட் தேவைப்படுது. ஏன்னா அது நெருப்பை கண்டு நெருப்பை உற்பத்தி பண்ணி அந்த நெருப்பின் மூலமாக வெவ்வேறு பொருளாக செய்து கொண்டிருக்கின்றனர். இன்னைக்கு மனித மூளையை வைத்து பயங்கரமான இன்னைக்கு யோசிச்சு யோசிச்சு பயங்கரமான ஐடியாலாம் கொண்டு வந்துருங்க. இன்னைக்கு பூமியில இருந்து இன்னொரு கிரகத்துக்கு போறதுக்கான ராக்கெட்டு இது பயங்கரமாக நிறைய கண்டு. ஏன்னா இன்னும் செவ்வாய் கிரகத்துல மனிதன் போய் வாழ்றதுக்கான வழிமுறையும் படுத்த போறாங்களாம். இதெல்லாம் யோசிச்சு யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு கரண்ட் தான் மெயினா நமக்கு ஒரு மெயின் மென்பொருளாக இருக்குங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு நல்ல செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.